குணச்சித்திர நடிகரான தீப்பெட்டி கணேசன் நேற்று இரவு உடல் நலக்குறைவால காலமானார். அவருக்கு வைஃப் மற்றும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. இவர் ரேணிகுண்டா, பில்லாட்டு, தென்மேற்கு பருவக்காற்று, நீர்பறவை, கண்ணை கலைமானே இது போல நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படங்கள் எல்லாத்துலயுமே அவருக்குன்னு ஒரு தனிப்பெயரை எடுத்திருக்காரு. ஆனாலும் அதுக்கப்புறமா அவருக்கு சரியான பட வாய்ப்புகள் அமையவே இல்லை. சரியான பட வாய்ப்புகள் அமையாதனால பைனான்சியலா அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காரு. அதனால அவர் நிறைய சிறு தொழிலும் செஞ்சிருக்காரு. லாஸ்ட் டைம் கொரோனா லாக்டவுன் பீரியட்ல பால் வாங்கறதுக்கு கூட காசு இல்ல அப்படின்னு அவர் போட்ட வீடியோ பார்த்து கவிஞர் ஸ்நேகன் அவருக்கு உதவி செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம லாரன்ஸ் மாஸ்டர் நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இந்த நிலைமையிலதான் அவர் உடல்நலம் சரியில்லாம மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டு சிகிச்சை பயன் இல்லாம அவர் நேற்று இறந்துட்டார். இது ஒரு பக்கம் நியூஸ் வந்தாலும் இன்னொரு நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா காலையில அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணோன்னு அவர் உயிர் இழந்துட்டாரு அப்படின்னு சில நியூஸும் வந்திருக்கு. தீப்பெட்டி கணேசனோட மறைவுக்கு இயக்குனர் சீனு ராமசாமி அவருடைய இரங்கலும் தெரிவிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனது படங்களில் நடித்து வந்த சிறந்த நடிகன் தம்பி கார்த்தி என்கிற தீப்பெட்டி கணேசன் உடல் நல குறைவு காரணமாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் காலமான செய்தி கேட்டு உள்ளம் கலங்கினேன். அன்பு நிறை இதய அஞ்சலி கணேசா. குணச்சித்திர நடிகர் தீப்பெட்டி கணேசனோட மறைவுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.